எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமிதா ஸ்வீட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த பிளான் பற்றி பார்க்க போகிறோன்னா, மெரிகோல்ட் டேக்லெட்ஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டுடைய பர்த் பிளேஸ் வந்து சவுத் ஏஷியா, நேட்டிவ் வந்து ஏஷியா. இந்த பிளான் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைபரை அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மேரிகோல்ட் பட்டல்ஸ். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எங்ககிட்ட இந்த ஒரு வெரைட்டி தான் இருக்குது. இது மாதிரி இல்லை, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இந்த பூவை ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எல்லாத்துக்குமே காஸ்மாஸ் பிளான்ட் மாதிரி தான் தெரியும். இந்த பூவை நம்ம காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பிரைட்னஸாகவும் அவ்வளோ ஒரு காம்லெஸ்ஸாகவும் அப்படி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட்டு. நாங்கள் காஸ்மாஸ் பிளான்ட் பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வரும். சீட்ஸ் மூலமாகவே நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் தான் ப்ளூமிங் ஆகும். இந்த பிளான்ட்டை மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பெந்திப்பூன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சாமந்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து மேரிகோல்ட் டேகெட்ஸ் பட்டுலான்னு சொல்லுவாங்க. நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த இந்த மேரிகோல்ட் பிளான்ட்டில். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக இருக்கிற ஃப்ளவர்ஸும் இருக்குது, சிங்கிள் வெரைட்டியில் டபுள் கலர்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது, ஆரஞ்ச், எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி ப்ரோபகேட் பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கிற ஸ்டெம் மூலமாகவும் ப்ரோபகேட் பண்ணலாம், விதைகள் மூலமாகவும் ப்ரோபகேட் பண்ணலாம். நம்ம இந்த பிளான்ட்டை வந்து கிரவுண்ட்லேயும் வைக்கலாம், பாட்லேயும் வைக்கலாம். அப்படி நம்ம பாட்டில் வச்சோம்னா வெல் ட்ரெயின்டு சாயிலாக இருக்கணும். நாங்கள் வந்து கிரவுண்டில் தான் வச்சுருக்கோம். இந்த கிரவுண்டில் வச்சோம்னா நல்லா பக்க கிளைகள் வந்து நல்லா ஃபுல்லாக பூக்கள் பூக்கும், அதனால தான் நாங்கள் கிரவுண்டில் வச்சுருக்கோம். பாட்டில் வச்சோம்னா சின்னதாக தான் பிளான்ட் இருக்கும், அதோட பூக்களும் கம்மியாக தான் பூக்கும். ஃபர்டிலைசர் வந்து நாங்கள் கவுடங் ஃபர்டிலைசர் தான் கொடுக்குறோம். அது தவிர பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுப்போம். இதோடைய சாயில் பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதமுடையவே இருக்கணும். ஒரு பூக்கள் பூத்து முடித்ததுக்கப்புறம் செடியை நல்லா கிள்ளி விட்டுட்டோம்னா அடுத்து பூக்களும் செடியும் நல்லாவே வளரும், பூக்களும் அதிகமாக பூக்கும். நிறைய கேர் வேணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பிளான்ட்டுக்கு. ஆனால் இந்த பிளான்ட் வந்து நம்ம கார்டன் இருந்துச்சுன்னா கார்டனுக்கே ஒரு ஃபினிஷிங் தந்த மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட்டு. கவுடங் இருக்கு இல்லையா, அந்த கவுடங்கை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அந்த வாட்டரில் ஊற வைக்கணும். வாட்டர் ஒரு நாள் ஃபுல்லாக ஆடினதுக்கப்புறம் வாட்டர் தேங்கி நிற்கும் இல்லையா, அந்த வாட்டர் எடுத்து கூட நம்ம போர் பண்ணலாம். அதுவும் ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி தான். அது நம்ம கொடுத்தோம்னா பூக்கள் வந்து நிறையாவே பூக்கும். மேக்ஸிமம் நம்ம ட்ரை பவுடரை போடுறத விட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போர் பண்ணாலே பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பிளான்ட்டை வந்து எல்லாருமே ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பிளான்ட் வந்து முளைச்சிக்கும். பூக்கள் பூக்குற வரைக்கும் நம்ம ஃபர்டிலைசர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஃபர்டிலைசர் அவ்வளோக்கா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் நல்ல சன்லைட் கிடைக்கிற இடத்துல தான் நம்ம இந்த வந்து பிளான்ட்டை வந்து வைக்கணும். இந்த பிளான்ட் வந்து ஒரு 5 feet வரைக்குமே போகும். இந்த பிளான்ட்டுடைய பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு அதோடய பெட்டல்ஸில் ஒவ்வொரு பெட்டல்ஸும் பாருங்கள், ப்ரௌனும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி அவ்வளோ அட்ராக்டிவாக, காம்பினேஷனே சூப்பராக இருக்குது. 5 petals இருக்குது எல்லா பூக்கள்லேயுமே, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. இதோடைய பூக்கள் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. சன்ஃப்ளவர் இனத்தை சேர்ந்தது தான் இந்த பிளான்ட்டும். சன்ஃப்ளவரில் எப்படி ஆயில் ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பிளான்ட்டையும் ஆயில் ரெடி பண்ணுவாங்க. இந்த பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் ஸ்கின் டிசீஸை ரெட்டிஃபை பண்ணும். ஸ்கின் டிசீஸ்க்கு இந்த இதோட ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ரெக்கவர் ஆகும். இந்த பிளான்ட் வந்து காஸ்மெட்டிக் திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, பியூட்டி திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளான்ட்டுடைய ரூட்டை வந்து காய வச்சு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுட்டோம்னா கொசுக்கள் வராது. இந்த செண்டுமல்லியில் சீட் மூலமாக ப்ரோபகேட் பண்ணுறது ஈஸி. இந்த பூ வந்துட்டு பூக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது நல்லா முற்றினதுக்கப்புறம் இந்த பூவை பறித்து வெயிலில் காய வச்சிட்டோம்னா பூக்களுடைய அடியில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும். அந்த சீடை நம்ம எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சோம்னா பிளாக் கலரில் ஆகிடும். அந்த சீடை வந்து மண்ணில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே
கொஞ்சோண்டு மண் போடலாம். அதுக்கப்புறம் சீடை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டரை வந்து சல்லுன்னு ஊற்றக்கூடாது, சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாலே போதும். 1 வீக்கில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஆகுது வளர்ந்துடும், 15 டேஸ் ஆகும் மொத்தமாக வளர்கிறதுக்கு. கொஞ்சம் 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 நிறைய வந்துடும். அதை வந்து நம்ம பாட்லேயோ இல்லாட்டி க்ரௌண்ட்லேயோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீட் மூலமாக ப்ரோபகேட் பண்ணுறது ஈஸின்னு. ஸோ முத்தின ஃப்ளவர் எங்கே கிடச்சாலுமே அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ளவரை காய வச்சு சீட் எடுத்து நீங்கள் ப்ரோபகேட் பண்ணி இந்த பிளான்ட்டை வளர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி லிங்க் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இந்த லிங்க்கை எப்படி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக தான் நான் இந்த சின்ன கிளிப்பிங் தான் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த லிங்க் இருக்கு இல்லையா ப்ளூ கலர், இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோம்னா எந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம். இப்போ சப்ஸ்கிரைபர்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு வரும். அதுக்கப்புறம் பெல் பட்டன், பெல் பட்டனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதிகமாகவே வீட்டில் சேஃபாக இருந்து ஹெல்தியான ஃபுட்ஸாக சாப்பிட்டு ஹெல்தியாக வீட்டிலேயே வச்சுருக்கேன். இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா 110வது திருக்குறள், என்னன்றி கொன்றாக்கும் உயிர் உண்டான் உயிர்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இதுதான் இந்த சிலைக்கான திருக்குறள். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா எந்த உதவியை மறந்தவருக்கும் முக்தி உண்டு, ஆனால் தனக்கு பிறர் செய்த நன்றியை மறந்தவருக்கு முக்தி இல்லை. இதுதான் தெரிஞ்சிருக்கான திருக்குறள் பொருளும். ஸோ எங்கள் சேனல் ஒரு புரிஷன்தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.